கணம் நீதிபதி அவர்களே, எதிரில் இருக்கிற ரவுடி ராமகிருஷ்ணன் பட்ட பகல்ல அராஜகம் பண்றது, வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது, கள்ளக்கடத்தல் செய்யறது, அதுக்கு தடையா இருக்கிற போலீஸ்காரங்களை உயிரோடு கொளுத்துறது, இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்யற கூட்டத்தோட சம்பந்தப்பட்டவன். அது மட்டும் இல்ல, கே கே நகர் மார்க்கெட்ல இருக்கிற டீ கடை முதலாளிய கத்தியால குத்தி கொண்டத என் கண்ணால பார்த்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மிஸ்டர் தேவராஜ், என் கட்சிக்கார ராமகிருஷ்ணன் பேர்ல இவ்வளவு பெரிய லிஸ்டையும் கொடுத்துட்டு கடைசியா கொலையும் செஞ்சாருன்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்ன சார் இது, இந்த கொலையை என் கண்ணால பாத்தேங்கிறேன், இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? சாரி இன்ஸ்பெக்டர், உங்களை தவிர வேற யாராவது பார்த்த ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறேன். ஹெட் கான்ஸ்டபிள் சிங்கார் அழகு என் கூட தான் இருந்தாரு, அவர் இந்த கொலையை பார்த்தார். யுவர் ஆனர், ஹெட் கான்ஸ்டபிள் சிங்கார் அழகை விசாரிக்க அனுமதி கொடுக்கிறேன். சிங்கார் அழகன், சிங்கார் அழகன், சிங்கார் அழகன். மிஸ்டர் சிங்காரம், எதிரே நிக்கிற ராமகிருஷ்ணன் நீங்க பார்த்ததுண்டா? சார், அவர் கொலை செய்யும் போது நானும் இன்ஸ்பெக்டர் கண்ணால பார்த்து தான் சார் பிடிச்சோம். ஓஹோ, வேலைக்கு ஓனா சாட்சியா? சார், நான் பார்வைக்கு ஓனா மாதிரி இருக்கலாம், ஆனா சமயத்துக்கு தகுந்த மாதிரி பணத்துக்காக நேரம் மாறுற பச்சோண்டி இல்ல சார், நாங்க பார்த்தது உண்மை. உங்க ரெண்டு பேரை தவிர வேற மூணாவது ஆள் பார்த்த சாட்சி இருக்கா? என்ன சார் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஏன் சார், வேற ஒரு ஆள் கூட்டிட்டு போயா கொலை செய்ய சொல்லி நாங்க பார்க்க முடியும்? நாங்க பார்த்ததுல என்ன சார் தப்பு? ஐ அம் சாரி மிஸ்டர் சிங்காரம், போலீஸ்காரங்க சொல்றத மட்டும் சாட்சி ஏத்துக்க முடியாது. உங்களை தவிர வேற சாட்சி இருக்கா? இதுக்கு அரசாங்க வக்கீல் மிஸ்டர் சந்திரசேகர் என்ன சொல்ல போறாரு? அவசரப்படாதீங்க மிஸ்டர் வேல்சாமி, அரசாங்க வக்கீல் என்ன சொல்லணுமோ அத சொல்லுவார். சாட்சியா கேக்குறீங்க? அந்த சாட்சியை செட்டப் பண்றது யாரு? நாம தானே. அந்த சாட்சி கோர்ட்ல இப்படித்தான் பொய் சொல்லணும்னு கத்து கொடுக்கறது யாரு? நாம தானே. ஒரு மணி நேரத்துல 1000 சாட்சிகளை கொண்டாந்து நிறுத்தி பேச வச்சுட்டுமா? யுவர் ஆனர், போலீஸ்காரங்க யார பிடிச்சிட்டு வந்து கூண்டுல நிறுத்தினாலும் அவன் தான் கொலகாரன், குற்றவாளின்னு ஆரோக்கி பண்ண வேண்டியது. சாட்சிகள் இல்லைனா கூட புதுசா சாட்சிகளை செட்டப் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் ஒரு அரசாங்க வக்கீலுடைய வேலை. அதுக்காகத்தான் கவர்மெண்ட் அவனுக்கு சம்பளம் கொடுக்குது. ஆனா நான் அப்படி இல்லைன்னு கன நீதிபதி அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் இந்த கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். நான் என்ன அர்த்தம், யாரோ ஒரு உண்மையான போலீஸ்காரன் யாரோ ஒரு உண்மையான குற்றவாளியை பிடிச்சு கொண்டாந்து இந்த கோர்ட்ல நிறுத்தியிருக்கான்னு அர்த்தம். இவரான அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ் தேவராஜ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். கண்ணுக்கு எதிர கொலை நடந்தா என்ன, கொள்ள நடந்தா என்ன, தனக்கு வர்ற மாமூல் கிடைச்சா போதும் லஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அந்த போலீஸ் வர்க்கத்துல ஒரு பொதுநல தொண்டன் இந்த தேவராஜ். இவரான போன வருஷம் மட்டும் மிஸ்டர் தேவராஜ் 126 குற்றவாளிகளை பிடிச்சு கொண்டாந்து இதே கோர்ட்ல நிறுத்திருக்காரு. அந்த 126 பேரும் குற்றவாளிகள் தான் தீர்ப்பு சொல்லி நீங்க தண்டனை கொடுத்திருக்கிறீங்க. இதே மாதிரி இப்படிப்பட்டவன் தான் இப்ப கூண்டுல நின்னுகிட்டு இருக்கிறானே இந்த கொலகார ராமகிருஷ்ணன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர், வழக்கு விசாரணையில் இருக்கும் போது என் கட்சிக்காரரை கொலகாரன் என்று சொல்வதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். அப்போ இவர் கொலகார இல்லைன்னு பொய் சொல்றீங்க? நான் சொல்றது பொய் இல்ல, உண்மை உண்மை உண்மை. சத்தியத்தை காப்பாத்த, இந்த சமுதாயத்தை காப்பாத்த, தேவராஜ் மாதிரி கடமை உணர்வு உள்ள போலீஸ்காரங்க தான் உயிரை பணையை வச்சு கொலகார பசங்களை கொண்டாந்து இங்க நிறுத்த வேண்டியது. நீங்க என்னடா சட்ட புத்தகத்தை புரட்டி சாட்சி இல்ல அது இல்ல இது இல்லைன்னு விடுதலை பண்ணிட வேண்டியது. அவனுக்கு வெளி உலகத்துக்கு போய் நீங்க இருக்கிறீங்கன்ற தைரியத்துல இன்னும் 4 பேரை சதக்கு சதக்குன்னு ஏத்த வேண்டியது. இந்த கோர்ட் என்ன இந்த மாதிரி கொலகார பசங்க கெஸ்ட் ஹவுஸா? சொல்லுங்க மிஸ்டர் வேல்சாமி, இன்னும் இந்த பாவிய கொலகாரம் இல்ல என்று ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் சந்திரசேகர். தேங்க்யூ மிஸ்டர் வேல்சாமி. இவர் ஆனர், இந்த ரவுடி டீக்கட முதலாளி ஜெயராமன கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கான். போன மாசம் நேஷனல் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்த லட்சுமி சர்மா கிட்ட இருந்து அந்த பணத்தை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணிருக்கான். இதை தடுக்க வந்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ வயிற்றுல கத்தியால குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இவ்வளவுக்கும் சாட்சி ஐ விட்னஸ் இன்ஸ்பெக்டர் தேவராஜ். அந்த உண்மையான போலீஸ்காரனுடைய சாட்சியை கூட நீங்க நம்பாம அதை விட பெரிய சாட்சி தேவைன்னு நீங்க விரும்பினா அந்த சாட்சிகளை ஆஜர்படுத்தி நிரூபிக்க நான் தயாரா இருக்கிறேன். நீங்க விரும்பினா தட்ஸ் ஆல் யுவர் ஆன். சந்தேகமான வழக்குகளுக்குத்தான் சாட்சி விசாரணை தேவைப்படும். இந்த வழக்கை பொறுத்தவரையில் குற்றம் சாட்டப்பட்ட ராமகிருஷ்ணன் கொலைகாரன் தான் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. நீதியும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உயிரை பணயம் வைத்து குற்றவாளியை பிடித்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அவர்களையும் உண்மைக்காக வாதாடி சத்தியத்தை நிலைநிறுத்திய அரசாங்க தரப்பு வக்கீல் சந்திரசேகர் அவர்களையும் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுமக்களின் நலனை கருதி நீதித்துறையும் காவல்துறையும் இத்தகைய குற்றவாளிகளை தண்டிக்க இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் குற்றவாளியான ராமகிருஷ்ணன் கொலைகாரன் தான் என்று தீர்மானித்து அவனுக்கு
ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். யுவர் ஆனர், மிஸ்டர் விஜய் செஞ்ச கொலைகளுக்கு கணக்கே கிடையாது. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு காட்டுல மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி நாட்டுல தனக்கு வேண்டாதவங்களை எல்லாம் சுட்டுக் கொண்டதுதான் இவருக்கு தொழில் நினைக்கிறேன். பட்ட பகல்ல கோர்ட்டுக்குள்ளேயே ஒரு கொலையை செஞ்சிருக்காருன்னா இவருடைய அராஜகத்துக்கு வேற சாட்சியே தேவையில்லை. ஆகவே இந்த கொலைகாரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், நான் சட்டத்தை மதிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தவன், அந்த சட்டம் செத்துடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருந்தவன், சட்டப்படி என் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தவன். அதனால அந்த சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கு. உங்களுக்காக வாதாட வக்கீல் யாராவது இருக்காங்களா? ஒரு மனுஷன் பிறக்கிறான், வாழுறான், சாகுறான் இல்லாம அவன் வாழ்க்கை ஒரு சரித்திரமா அமையணும்னு எங்க அண்ணன் அடிக்கடி சொல்வாரு. அப்படி ஒரு சரித்திரத்தை என்னால எழுத முடியலனாலும் எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையக்கூடிய விதத்துல நான் ஒரு சாதனை செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வாழணும்னு ஆசைப்படல, அதனால வக்கீல் வச்சு வாதாடி என் உயிரை காப்பாத்திக்க நான் விரும்பல. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், மிஸ்டர் விஜய்க்காக நான் வாதாட வந்திருக்கிறேன். ஒரு அரசாங்க வக்கீல் எதிர்தரப்புல வாதாடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சாரி யுவர் ஆனர், அரசாங்க வக்கீல்ன்ற பதவியே நேத்தே நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். எஸ் யுவர் ஆனர், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்ற ஆசையில இந்த கர்ம வீரனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் என்ற வெறியில என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டேன். இப்ப ஒரு சாதாரண வக்கீல கேக்குறேன், இவருக்காக வாதாட எனக்கு அனுமதி கொடுக்கணும். எஸ் யூ கேன் ப்ரொசீட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் நண்பர் வேதாச்சலம் கூண்டுல நிக்கிறது யாருன்னு கூட தெரிஞ்சுக்காம கண்ணை மூடிக்கிட்டு குற்றங்களை அடிக்கிட்டே போயிட்டார். நான் ஒரு அரசாங்க வக்கீல், என் கடமையைத்தான் நான் செய்யறேன். எது சார் உங்க கடமை? ஆயிரம் குற்றவாளிகள் தண்டனையில இருந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றதான் நம்ம தர்மம். காட்டு மிருகங்களை வேட்டையாடுறவனுக்கு பேரு கொலகார இல்ல மிஸ்டர், வேட்டக்காரன். ஒரு ஊரையே கதிகலங்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு புலிய ஒருத்தன் சுட்டு கொண்டான்னா அவனுக்கு அவார்டு கொடுப்பீங்களா இல்ல கொலகாரன்னு சொல்லி தூக்கில ஏத்துவீங்களா? நாட்டுல நல்லவங்க வாழணும், கெட்டவங்க தண்டிக்கப்படணும், அதுக்கு தானாம படிச்ச சட்டம் பிரயோஜனப்படணும்னு இந்த கோர்ட்ல நான் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். நம்மள மாதிரி வக்கீலுங்க மனசு வச்சா லஞ்சம் ஊழல் அராஜகம்னு அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற இந்த நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்திட முடியும். மிஸ்டர் சந்திரசேகர், ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட். எஸ் யுவர் ஆனர். பொதுமக்களுக்கு காவலா இருக்க வேண்டியதுதான் இந்த காவல்துறை. இந்த டிபார்ட்மெண்டுடைய டிபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மிஸ்டர் ராமதுரை யாரு? கொள்ள கூட்டத்துக்கு தலைவன், கொலகாரப்பாவிகளுக்கு சீப், கள்ளக்கடத்தலுக்கு பாஸ் இவர் ஆனர். டிஐஜி ஆபீஸ் என்ன, மக்களை பலி கொடுக்கிற பலிபீடமா இல்ல கள்ளக்கடத்தல் சாமான்களை எல்லாம் போட்டு அடைச்சு வைக்கிற கோடவனா? அவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றீங்களே, இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு இவர் ஆனர். டிஐஜி ராமதுரை ஒரு கொலகாரன், அதுக்கு சாட்சி அவர் ரத்னசாமியை கொலை செய்யும் போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோ கேசட். ராமதுரை ஒரு கொள்ளக்காரன், ஒரு கடத்தல் மன்னன், இதுக்கெல்லாம் சாட்சி இந்த ஃபைல்ல இருக்க ரெக்கார்ட்ஸ். அதுக்காக ராமதுரை அவர் கொலை செஞ்சது நியாயம்னு சொல்றீங்களா? நோய் வரான இது கொலையே இல்லை இல்ல நான் சொல்றேன். ஒரு தனி மனுஷன் கையில கத்தியோட ஒருத்தனை வரச்சிட்டு போய் வெட்டி கொண்டா அது கொலைன்னு சொல்லலாம். ஒரு பயங்கரமான குற்றவாளிய ஒரு போலீஸ் அதிகாரி பிடிக்கணுமே துரத்துறான், அவன் தப்பி ஓடுறான், தப்பி ஓடின புலி கடைசியில பதுங்கின இடம் கோர்ட். சும்மா பதுங்குச்சு? நோ, அங்கிருந்து துப்பாக்கி எடுத்து போலீஸ்காரன் நெஞ்சுக்க குறி வச்சிருச்சு. என் கட்சிக்கார என்ன பண்ணுவாரு? தன்னை காப்பாத்திக்க வேணாமா? எங்க தன்னை சுட்டுடுவோன்ற பயத்துல அவனை இவர் ஷூட் பண்ணிட்டாரு, அது படாத இடத்துல பட்டு போச்சு, அவர் இறந்து போயிட்டார். இது எப்படி கொலை ஆகும் கேட்கிறேன். இவர் ஆனர், என் கட்சிக்காரோட இன்டென்ஷன் அவனை கொலை பண்ணணும்ன்றது கிடையாது, அந்த கொலையார பாவிட்டு இருந்து தன்னை காப்பாத்திக்கணுமேன்றதான். இதை என்னால நம்ப முடியல. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு தன்னை ஒரு போலீஸ்காரன் சொல்லிக்கிட்டு தன் குடும்பத்தை கெடுத்தவன இவர் திட்டம் போட்டு தான் பழி வாங்கியிருக்காரு நான் சொல்றேன். அப்படி நான் பழி வாங்கணும் நினைச்சிருந்தா ராமதுரை எங்க அண்ணிய கொலசியை வீட்டுக்கு வந்தாரு, அப்பவே நான் அவரை சுட்டு கொன்னு இருக்கலாம். அது மட்டுமல்ல, எங்க அண்ணனை கொலை செஞ்ச ராஜுவ என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி கழுத்தை நெரிச்சு கொன்னாங்களே, அதுக்கு காரணமா இருந்த ராஜுவ என் கையாலேயே கொன்னு என் பழியை தீர்த்திருக்கணும். செய்யல, சட்டப்படி அவளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கேன். இவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பொறுப்புள்ள கடமை உணர்வுள்ள போலீஸ்காரங்க ரொம்ப குறைவு. அதாவது லட்சத்துல ஒருத்தர் சொல்லலாம், அந்த லட்சத்துல ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்து உள்ள அனுப்பிட்டு நம்மள நாமே அனாதாய்க்கணுமா? எஸ் யுவர் ஆனர், நாளைக்கு உங்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போயிடும். நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி கோர்ட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு கொலை செஞ்சத என்னால ஒத்துக்கவே முடியல. அப்போ
கொலை செஞ்சது கூட நியாயப்படுத்திடலாம், அது இந்த கோர்ட்டுக்குள்ள நடந்திருக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏன் நீதியை காப்பாற்ற வேண்டிய இடத்திலேயே ஒருத்தர் இப்படி துப்பாக்கி எடுத்துட்டா, அப்புறம் இந்த புரிதமான இடத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த நேரத்தில் அந்த மிருகத்தை இவர் கொல்லாம விட்டுருந்தா அந்த மிருகம் இவரை கொண்டிருக்கும், அடுத்த நிமிஷம் நாடு ஒரு நல்ல போலீஸ்காரன் இழந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு மனுஷனுக்கு தான் உயிரை பத்தி தான் நினைவு இருக்குமே தவிர தான் நிக்கிற இடம் கோயிலா கோட்டான் நிதானம் இருக்காது இவரான. ஆகவே இவரான தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றத தயவு செஞ்சு எண்ணி பார்த்து, என் கட்சிக்காரர் இன்ஸ்பெக்டர் விஜய்க்கு மட்டுமல்ல இவரை போல கடமையே பெருசா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஊக்கம் தரும் வகையில தங்களுடைய தீர்ப்பு இருக்கணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தவரை சந்தர்ப்ப சூழல்களை வைத்து பார்க்கும் போது குற்றஞ்சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் விஜய் தன் கடமைக்காகவும் அதே நேரத்தில் தற்காப்புக்காகவும் தான் இதை செய்தார் என்பதும் நியாயமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் மிஸ்டர் விஜய் அவர்களை குற்றவாளி அல்ல என்று தீர்மானித்து விடுதலை செய்கிறேன்.